DidikTV KPM. வணக்கம் மாணவர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக வந்துட்டு உற்சாகமாக சந்தோஷமாக இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்துட்டு இன்றைக்கி தொலைக்காட்சி முன்னுக்கு உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கபில் கணேசன். ஆக இன்றைக்கி வந்துட்டு நம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம். குறிப்பாக இடைநிலை பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. படிவம் 4 இருக்கட்டும், படிவம் 5 இருக்கட்டும், மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வம் ஒரு புறம் இருக்கு. என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறதுக்கு முன்பு நான் படித்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்காதீங்க. என் பக்கத்தில் இன்னொரு ஆசிரியை வரப்போகிறாங்க. இந்த ஆசிரியை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகாம்பூட் இடைநிலை பள்ளி ஆசிரியர். இப்பொழுது தற்பொழுது வந்துட்டு அங்கே வந்து தமிழ் மொழி படித்து கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்முடன் வந்து இணைந்து சிறப்பாக ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க யார் அப்படின்ட்டுன்னு இதோ நம்ம பார்த்துடலாம். ஆக நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்முடைய விஜயலட்சுமி டீச்சர் வந்துட்டு இங்கே இருக்காங்க. எப்படி இருக்கீங்க டீச்சர்? நலமாக இருக்கிறேன் கவிதை. சரி, இன்றைக்கி வந்து நம்ம என்ன படித்து கொடுக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்புதாக கண்டிப்பாக இவ எல்லாருமே வந்து கோவிட் காலகட்டத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலே மாஸ்க் போட்டு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? அதுக்கு முன்புதாக வந்துட்டு ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்திங்க. ஓகே, நன்றி. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு பயன்படுத்த வேண்டியது இப்போ எல்லாத்தோட கடமையாக இருக்குது. சரி, அதே சமயத்தில் இன்றைக்கு வந்துட்டு எந்த மாணவர்கள் நம்ம கூட வந்துட்டு படிக்க தயாராக காத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக 2 பள்ளி மாணவர்கள் வந்துட்டு இன்றைக்கு இணைய போகிறாங்க. குறிப்பாக செகாம்போட் இடைநிலை பள்ளி மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜா அப்துல்லா, கேரளில் இருக்கிற தலைநகரில் இருக்கிற ராஜா அப்துல்லா இடைநிலை பள்ளி மாணவர்கள் தான் இன்றைக்கு நம்ம கூட வந்துட்டு இணைய போகிறாங்க. அந்த மாணவர்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, குறிப்பா இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 மாணவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டீச்சர். முதல்ல நீங்க அறிமுகப்படுத்திங்க, நம்ம மகேன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். மகேன், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் மகேன். நான் சியாம்பூர் இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். ஓகே ஓகே. அடுத்தபடியாக நிலிஷா. வணக்கம், என் பெயர் நிலிஷா. நான் சிகாம்பூர் இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். ஓகே. கனிமொழி. வணக்கம், நான் கனிமொழி. நான் சிகாம்பூர் பள்ளியில் இடைநிலை படிக்கிறேன். ஓகே. அடுத்தபடியாக நிவேந்திரன். வணக்கம், நான் நிவேந்திரன். நான் சிகாம்பூர் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஓகே. நிஷாலினி. வணக்கம், என் பெயர் நிஷாலினி. நான் ராஜா அப்துல்லா இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். இறுதியா தாட்சாயினி. வணக்கம், என் பெயர் தாட்சாயினி. நான் ராஜா அப்துல்லா இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். சரி, 6 பேருமே இன்னைக்கு வந்து தயாரா காத்துட்டு இருக்கீங்களா படிக்கிறதுக்கு? ஓகே, சூப்பர். சரி, இந்த மாணவர்கள் வந்துட்டு குறிப்பா இன்றைக்கு இதை படிக்கிற நம்ம இந்த டாபிக்கை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ஒரு காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போறோம். இதை உங்களுக்காக அந்த காணொலி. வணக்கம். இன்று நான் கற்றுக்கொண்ட இணைமொழிகளில் எனக்கு பிடித்த இணைமொழி கால நேரம் என்ற இணைமொழி. எந்த நல்ல செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்திட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு நல்ல பலனை அடையலாம். ஒரு பொதிந்த இந்த இணைமொழியை என் வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக் கொள்கிறேன். மேலும் நான் கற்ற இணைமொழிகளை வாக்கியங்களிலும் கட்டுரைகளிலும் தவறாமல் பயன்படுத்தி எழுதுகிறேன். அதனால் என் எழுத்து படிப்பு சிறப்பாக இருக்கிறது. நன்றி. வணக்கம். தமிழ் மொழி பாடத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது மொழியணிகள். மொழியணிகள் மொழிக்கு அழகு சேர்க்கின்றன என்று என் தமிழ் மொழி ஆசிரியர் கூறியுள்ளார். இன்று நான் கற்ற அனைத்து இணைமொழியையும் அதன் மொழியிலையும் தெளிவாக புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு படிவத்திலும் நான் புதிய இணைமொழிகளை கற்றுக்கொள்கிறேன். இன்று என் கட்டுரைகளில் இணைமொழிகளை பயன்படுத்துவதால் என் கட்டுரை படிப்பது மனதை ஈர்க்கிறது. நன்றி. எனக்கு இணைமொழிகளை கொண்டு வாக்கியம் அமைப்பது சிரமமாக இருக்கும்.
ஆனால் இன்று நான் கற்ற பாடத்தில் இணைமொழிகளை அதன் பொருள் விளங்க வாக்கியத்தில் எழுதும் போது சூழல், இணைமொழி, விளைவு போன்றவை ஒரே வாக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். இனி நான் தயங்காமல் இணைமொழிகளை கொண்டு வாக்கியம், கட்டுரைகள் எழுதிடுவேன். நன்றி. ஆக மாணவர்கள் வந்துட்டு சொல்றதை பார்க்கும் பொழுது வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு புரியுது. அதாவது இன்னைக்கு ஒருவேளை நம்ம இணையமொழி பத்தி தான் கத்துக்க போறோமோ அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கும் இருக்கு. நம்ம டீச்சர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீச்சர், இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி படிச்சு கொடுக்க போறீங்க? நீங்க அதான் ஆரம்பத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே கபில. இன்றைக்கு நாம வந்து மொழி அணிகளில் ஒன்று இணைமொழி, அதே இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இணைமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. இணைமொழி என்பது மொழி அணிகளில் ஒன்று. சரி, ஒரு பல சொற்களை கொண்டு ஒரு கருத்தை கூறுவதற்கு இணையாக பயன்படுத்துவது தான் இந்த இணைமொழி. இந்த இணைமொழியை நாம் கட்டுரைகளிலோ அல்லது பேசும் பொழுது பயன்படுத்தும் பொழுது அது மேலும் கேட்பவருக்கும் வாசிப்பவருக்கும் கவரக்கூடிய தன்மையை கொடுக்கின்றது. ஆக மொத்தத்தில் எனக்கு இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கத்துக்க போற விஷயம் மற்றவங்களை கவர போது உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பாடத்துக்கு போறதுக்கு முன்பதாக போய் மாணவர்கள் எல்லாமே புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து, பேன் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தொலைக்காட்சி முன்னுக்கு உட்காந்து படிக்க தயாராகுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்துட்டு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து வழி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு மீண்டும் நம்ம சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம சந்திக்கிறோங்க. சரி, இன்னைக்கு வந்துட்டு நான் முதலே சொல்லியிருந்தேன், இணைமொழி வந்துட்டு நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு. இணைமொழினா என்ன அப்படின்ட்டுன்னு ரொம்ப சுருக்கமாக வந்து நம்ம ஆசிரியர் வந்து நம்மளுடன் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் தெல்ல தெளிவாக அப்படின்னா என்ன அப்படின்ட்டுன்னு இன்னைக்கு நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடன் விஜயலட்சுமி டீச்சர் வந்துட்டு இணைந்திருக்காங்க. டீச்சர் கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி டீச்சர், ஓகேவா, தயாரா இருக்கீங்களா? நன்றி படிச்சு கொடுக்கறதுக்காக. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அப்படியா, மாணவர்களே தயாரா இருக்கீங்களா? சரி, அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கும். சரி, இப்பொழுது நாம் இன்று படிவம் நான்கில் கற்றல் தரம் 4.4.4 படிவத்திற்கான இணைமொழிகளையும் அதன் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர் என்ற கற்றல் திறனை நாம் இன்று பார்க்க போகிறோம். அதற்கான நோக்கங்களை நாம் முதலில் பார்ப்போம். சரிங்களா? சரி, முதல் நோக்கம் இணைமொழிகளையும் அதன் பொருளையும் அறிந்து சரியாக கூறுவர். இரண்டாவது நோக்கம் வாக்கியத்தில் சரியான இணைமொழியை பயன்படுத்தி கூறுவர், எழுதுவர். மூன்றாவது நோக்கம் சூழலுக்கேற்ற சரியான இணைமொழியை கூறுவர், எழுதுவர். சரியா மாணவர்களே? சரி, இன்றைக்கு நாம் இந்த இணைமொழியை அறிந்து கொள்வதற்கு முன் நாம் இந்த இணைமொழிகளை எங்கு பயன்படுத்துகின்றோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இந்த கேள்வி நான் மாணவர்களிடமே விடுகின்றேன். மாணவர்களே கூறுங்கள் பார்க்கலாம், இந்த இணைமொழிகளை நாம் எங்கு அடிக்கடி பயன்படுத்துகின்றோம் சொல்லுங்க. யாருக்கு தெரியும் இணைமொழியை நம்ம ஏன் பயன்படுத்துறோம்? கனிமொழி சொல்லுங்க. கட்டுரைகளில் பயன்படுத்துவாங்க. கட்டுரைகளில் பயன்படுத்துகின்றோம். மேலும் வாக்கியங்களில் பயன்படுத்துகிறோம். வாக்கியங்களில் பயன்படுத்துகின்றோம். ஆசிரியர் பேச்சு மொழிகளில் பயன்படுத்துகிறோம். சரியாக கூறினீர்கள். நாம் இந்த இணைமொழிகளை பேச்சு வழக்கில் எழுத்து எனும்போது வாக்கியத்திலையும் கட்டுரையிலையும் தான் இந்த மொழி அணிகளை பயன்படுத்துகின்றோம். ஏன் இந்த மொழி அணிகளை அங்கே பயன்படுத்துகின்றோம்? நமது படைப்பு கேட்பவர்களுக்கும் சரி வாசிப்பவர்களுக்கும் சரி கவரக்கூடியதாகவும் இருக்கும், இனிமையாக இருக்கும், நல்ல கருத்துக்களை தெளிவாக அது கொடுக்கின்றத பயனால் அதை வந்து நாம் பயன்படுத்துகின்றோம். சரிங்களா மாணவர்களே? சரி, இன்று நாம் 5 வகையான இணைமொழிகளை இங்கு பார்க்க போகிறோம். சரிங்களா?
அந்த இணைமொழியோடு சேர்ந்து பொருளும் அதை வாக்கியத்தில் சரியாக அமைந்து வருகின்ற விளக்கத்தையும் இன்று நான் உங்களிடம் நான் கற்றுத்தரப்போகிறேன். சரிங்களா, செல்வோமா? சரி, முதல் இணைமொழி அக்கம் பக்கம் என்றால் என்ன? யாருக்கு தெரியும் அதனுடைய பொருள்? அக்கம் பக்கம் என்றால் என்ன சொல்லுங்க? சுற்றுமுற்றும். சுற்றுமுற்றும், சரி பார்ப்போமே. அதன் பொருள் என்ன என்றால் அருகருகே குறிப்பிட்ட இடத்தை சுற்றியுள்ள பகுதி. சுற்றுமுற்றும் நீங்கள் கூறியது சரிதான், உங்களுக்கு புரிகிறது. சரி, எப்பொழுதுமே இந்த இணைமொழியை நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற தான் இந்த அக்கம் பக்கம். சரியா மாணவர்களே, இதை நம்ம வாக்கியத்தில் எப்படி சரியாக பொருந்தி வருவதை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இது வந்து ஒரு வசிப்பிடம். சரிங்களா, இந்த வசிப்பிடத்தில் சுற்றுப்புறம் எப்படி இருக்கிறது? இந்த சுற்றுப்புறத்தை தான் நாம் இங்கே சொல்ல போகிறோம் இல்லையா, தூய்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இந்த இடத்துல அந்த தூய்மையை, இந்த சுற்றுப்புறம் தூய்மையாக இருப்பதை கொண்டு அந்த விளக்கத்தை கொண்டு தான் நாம் இங்கு அக்கம் பக்கம் என்ற இணைமொழியை இங்கே பொருந்தி சரியாக கூற முடிகிறது. சரியா மாணவர்களே, சரி அடுத்த ஒரு இணைமொழியை பார்ப்போம். சரி, அரிய பெரிய என்றால் என்ன, யாருக்கு தெரியும்? என்று கூறுகிறோம். சரி, உதாரணத்திற்கு அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அரிய பெரிய கோட்டைகளை கட்டியிருக்கிறார்கள் இல்லையா, கோட்டைகள், சிற்பங்கள், கோயில்கள், அணைகள், இதையெல்லாம் வந்து இக்காலத்திலும் நம்ம அதை வந்து ரொம்ப பிரமிப்பாக தானே பார்க்குறோம். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இந்த அரியது பெரியது என்ற இணைமொழியை நாம் அங்கு பயன்படுத்துகிறோம். சரியா மாணவர்களே, புரிந்து கொண்டீர்களா? சரி, அதோடு மட்டுமல்லாமல் நாம் இன்னொரு விஷயத்தையும் இங்கே பார்க்கலாம். அரியது பெரியது, அதாவது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இலக்கிய படைப்புகள். இலக்கிய படைப்புகள் சொல்லும் பொழுது இந்த திருக்குறள், பிறகு மூதுரை, இதையெல்லாம் நாம் வந்து ஒரு அரிய பெரிய விஷயமாகத்தான் பார்க்கின்றோம். சரிங்களா, சரி, அதாவது பார்த்து வியக்கிற விஷயங்கள், பார்த்து நம்ம பூரிச்சு போகிற விஷயங்களை அரிய பெரிய அப்படின்ற, அரிய பெரிய என்ற இணைமொழியை கொண்டு நாம் பொருள்படலாம். சரிங்களா, சரி, இதை நம்ம வாக்கியத்தில் எப்படி பார்க்கலாம் என்பதை பார்ப்போம். சரி, இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, தமிழர்கள் பண்டை காலத்தில் கட்டிய அரிய பெரிய கோவில்களும் கோபுரங்களும் சிலைகளும் இன்றளவும் போற்றி பேசப்படுகின்றன. ஸோ இங்கே வந்து எதை காட்டுகிறது, அந்த அரிய பெரிய செயலை காட்டுகிறதா இந்த இடத்துல வந்து இந்த இணைமொழி சரியாக அமைந்து வருகிறது. சரி, அடுத்தது, சரி அடுத்த இணைமொழி இன்பத் துன்பம். இன்பத் துன்பம் என்றால் என்ன மாணவர்களே? இது ரொம்ப சுலபமானது. சொல்லுங்க மகே. இன்பத் துன்பம்னா சுகதுக்கம். சுகதுக்கம் பார்ப்போமே. சரி, சுகதுக்கம் அல்லது மகிழ்வும் துயரமும், ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இது ரெண்டும் கலந்து தான் வரும். ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே துன்பமாகவே இருக்காது அல்லது இன்பமாகவும் இருக்காது, இரண்டும் சேர்ந்து வருவது தான். இது வாழ்க்கையோடு நாம் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு இணைமொழி. சரிங்களா, சரி, இதை வாக்கியத்தில் நம்ம பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கை இன்பத் துன்பம் கலந்து இருப்பதால் நாம் என்றுமே எத்தகைய சவால்களையும் கடந்து வாழும் மனப்பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, அப்போ இங்கே வந்து அதனுடைய விளக்கம் தெளிவாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, உலக வாழ்க்கை கலந்து இருப்பதால், என்ன கலந்து இருப்பதால், இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதால் என்ற தெளிவான அங்கே ஒரு விளக்கத்தை கொடுப்பதால் இந்த இணைமொழியை நாம் இந்த வாக்கியத்தில் சரியாக பொருந்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. சரி, அடுத்த இணைமொழி கால நேரம். மாணவர்களுக்கு வந்து இந்த கால நேரம் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. சரி, இந்த கால நேரம் என்ற இணைமொழியின் பொருள் சொல்லுங்க. தக்க சமயம். தக்க சமயத்தில், தக்க சமயத்தில் ஒருவர் செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும், செய்தால்தான் அதன் பலனை அனுபவிக்க முடியும். இல்லை, ஒருவர் எதிர்பாராமல் அவருக்கு தேவையான ஒன்று சரியான நேரத்தில் கிடைப்பது, அந்த சூழலிலும் நாம் இந்த இணைமொழியை பயன்படுத்தலாம். இப்போ வாக்கியத்தில் பார்ப்போமே. சரி, இனியன்
தந்தையின் திடீர் மறைவிற்கு பிறகு போதிய குடும்ப வருமானம் இல்லாமல் போனாலும் கால நேரத்தோடு அரசாங்கம் வழங்கிய உதவித்தொகை அவனின் மேற்கல்வியை தொடர்வதற்கு பேருதவியாக இருந்தது. இனியனுக்கு வந்து சரியான நேரத்தில் அவர் எதிர்பாராமல் கிடைத்த அந்த உதவியை குறிப்பிடும் பொருளில் தான் இந்த இணைமொழி இங்கு சரியாக பொருந்தி வருகிறது. சரியா மாணவர்களே? சரி, இன்னும் மற்றொன்று. சரி, சாக்குப்போக்கு. சாக்குப்போக்கு என்று சொன்னாலே எப்போவுமே மாணவர்களுக்கு இது ரொம்ப வழக்கத்தில் அதிகம் பயன்படுத்துவது தான். இது பேச்சு வழக்கிலையும் இருக்கும் ஒரு இணைமொழி இல்லையா? ஆமா, உண்மைதான். கபிலா, நீங்கள் படிக்கும் பொழுது சாக்குப்போக்கு சொல்லியிருக்கீங்களா? நிறையவே சொல்லியிருக்கா. இது எல்லோருமே பயன்படுது. நம்ம மாணவர்களும் அப்படிதானே, பள்ளிக்கு செல்லும்போது பாடங்கள் செய்ய தவறிவிட்டால் மறுநாள் ஆசிரியர் கேட்பார், என்ன ஏன் பாடம் செய்யவில்லை என்று கேட்கும்போது மாணவர்கள் என்ன கூறுவார்கள்? ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தப்பிக்க பார்ப்பார்கள் இல்லையா? அந்த சூழலில் இது நாம் அடிக்கடி பயன்படுத்துவது. ஸோ அதனுடைய விளக்கம்தான் பொய்யான காரணம். ஏன் பொய்யான காரணம் கூறுறோம்? ஒரு தண்டனை கிடைக்கும், அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்குவதற்காகத்தான் இந்த சாக்குப்போக்கு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, சரி, இதை வாக்கியத்தில் நம்ம பார்ப்போம். புரிஞ்சுக்க மாட்டோம், அது கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. ஆமாம், சரி, அடுத்தது. அமுதன் குப்பைகளை கீழே போட்டுவிட்டு தான் செய்யவில்லை என பல சாக்குப்போக்குகளை கூறி தப்பிக்க முயன்றான். அமுதன் செய்த செயல் அது, அவருக்கே தெரியும். ஆனால் அதை கேட்கும்போது அவர் செய்யவில்லை என்று மறைப்பதற்காக ஒரு பொய்யான காரணத்தை கூறுகின்ற விளக்கத்தை இங்கு கொடுப்பதால் தான் இதை சாக்குப்போக்கு என்ற இனமொழியை கொண்டு சரியாக இந்த வாக்கியத்தை பூர்த்தி செய்ய முடிந்தது. சரியா மாணவர்களே? சரி, இதுவரையில் நாம் இணைமொழியின் பொருளையும் அது வாக்கியத்தில் எப்படி சரியாக பொருந்தி வருவதையும் பார்த்து விட்டோம். சரிங்களா? சரி, இதற்கு பிறகு நீங்கள் சுயமாக இதுவரையில் கற்ற ஒரு இணைமொழிக்கு வாக்கியம் எழுத போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாங்க, இதுவரை கேட்ட இந்த இணைமொழிகளில் ஒரு இணைமொழிக்கு ஒரு மாணவர் ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியுமா? மாட்டுனாங்க இப்போ மாணவர்கள், சொல்லுங்க பார்க்கும். நம்ம அவங்களை டெஸ்ட் பண்ண போறோம். யார் சொல்றா சொல்லுங்க. யாருக்கு ஏதாவது ஒரு இணைமொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், உங்களுடைய வாக்கியமாக இது இருக்கணும். யார் சொல்ல போறீங்க? நெலிஷாவா? நான் நிஷாலினியா. நிஷாலினி சொல்லுங்க. ஓகே, நிஷாலினி சொல்லுங்க. கால நேரத்தோடு உணவை முறையாக சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் பேண முடியும். சரியான வாக்கியமா அது? கால நேரத்தோடு உணவை சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் பேண முடியும். சரியான வாக்கியம் பார்த்தீங்களா? அந்த வாக்கியம் வந்து அந்த கால நேரத்தோடு தக்க சமயத்தோடு அந்த உணவை உண்ண வேண்டும் என்று அவர் கூறுகிறார். சரிங்களா? மற்றொரு யாராவது வராது முயற்சி செய்யுங்களேன். சொல்லுங்க. வாழ்க்கையில் திருக்குறளில் கூறப்பட்ட அரிய பெரிய கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் நாம் நல்ல மனிதராய் இருப்போம். அரிய பெரிய திருக்குறள் வந்து ஒரு அரிய பெரிய விஷயம் தானே இல்லையா? அதை இன்றுமும் நாம வந்து கடைபிடித்து வாழ வேண்டும் இல்லையா? அது சரியா பொருத்தமாக கூறியிருக்கிறார். நன்றி. ஆமா டீச்சர், இல்ல ஆனா இப்ப நீங்க கற்றுக் கொடுத்த இணைமொழிகள்ல வந்து அவங்க தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. இந்த நேரத்துல நிறைய படிச்சுட்டாங்க, அவங்களுக்கும் குட்டி பிரேக் தேவைப்படுது, ஆசிரியர் உங்களுக்கும் குட்டி பிரேக் தேவைப்படுது. அதனால ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். KPM. DidikTV. KPM. ஆக இணைமொழி வந்துட்டு என்ன அப்படின்ட்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். இணைமொழிகளில் சில உதாரணங்கள் கூட இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஆக தொடர்ந்து இணைமொழிகளை வந்துட்டு எப்படி பயன்படுத்துறது, அதை தெல்ல தெளிவாக எப்படி புரிந்து கொள்வது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்துட்டு நம்முடன் ஆசிரியர் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஆசிரியர் விஜயலட்சுமி நம்மகிட்ட காத்துட்ருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்கள பார்க்கலாம். சரி மாணவர்களே, நாம் அடுத்த நடவடிக்கையில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வாக்கியத்தில் இணைமொழியை கொண்டு அமைக்கும் பொழுது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய சில தகவல்கள் இருக்கிறது. இந்த தகவல்களை நீங்கள் கவனத்தில் கொண்டால்தான் ஒரு சரியான வாக்கியத்தை
பொருள் பொதிந்து அந்த வாக்கியத்தை உங்களால் அமைக்க முடியும். சரியா, பார்ப்போமா ஒவ்வொன்றாக. சரி, முதலில் அவ்வாக்கியத்தில் சூழல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இணைமொழி, நாம் பயன்படுத்த போகின்ற இணைமொழியும் அங்கு அமைக்க வேண்டும். அடுத்ததாக விளைவு இருக்க வேண்டும். சரி, இவை மூன்றுமே ஒரே வாக்கியத்தில் இருக்கும்படியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? சரி, அடுத்ததாக ஆசிரியர் இந்த நடவடிக்கையில் செல்வதற்கு முன் சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். பிறகு நீங்கள் வந்து வாக்கியங்கள் அமைத்து கூறலாம். சரிங்களா? சரி, இப்போ முதல் வாக்கியத்தை பார்ப்போமே. ஓகே, முதல் வாக்கியம் நிஷாலினி வாசிங்க பார்க்கலாம். தெரியுதா நிஷாலினி? இல்லை, தெரியல. தெரியலையா? தெரியலடிச்சா அவங்களுக்கு, இது தெரியாது. தெரியாதா? சரி, பரவாயில்ல, நான் வாசிக்கின்றேன். தமிழ் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் இன்று உலக அளவில் பல துறைகளில் அரிய பெரிய சாதனைகளை புரிந்து வருவதால் தமிழுக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றது. சரி, இங்கே பார்த்தீங்கள் என்றால் தமிழ் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் இன்று உலக அளவில் பல துறையில் என்ற வாக்கியம் சூழலை குறிக்கின்றது. சரியா மாணவர்களே? ஒரு வாக்கியத்தில் சூழல் இருக்க வேண்டும் சொன்னேன் அல்லவா, அதுதான். அடுத்தது அரிய பெரிய என்பது பச்சை வண்ணத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து இணைமொழியின் பயன்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளம் சிகப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டது சாதனைகளை புரிந்து வருவதால் தமிழுக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றது. சரி, இந்த மூன்று வண்ணத்திலும் ஆசிரியர் வந்து முன்பு கூறிய அந்த வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூன்று வண்ணத்தை கொண்டு உங்களுக்கு காட்டுகின்றேன். சரியா மாணவர்களே? இந்த மூன்றுமே ஒரே வாக்கியத்தில் வந்திருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சரி, தமிழ் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் இன்று உலக அளவில் பல துறையில் சாதனை, நம்ம இதற்கு முன்பே பார்த்தோம். இந்த சாதனை என்பது என்ன பொருள் கொடுக்கின்றது என்று இணைமொழியில் பார்க்கும் பொழுது அரிய பெரிய. சரிங்களா? ஸோ அந்த பொருளை கொண்டு வருவதால் இந்த இணைமொழியின் இங்கே பயன்படுத்துவது சரியாக இருக்கிறது. சரி, அதோடு இருந்து விடாமல் அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இங்கே முக்கியம். அந்த விளைவு அங்கே வர வேண்டும். விளைவு என்பது ஒரு தீர்வாக இருக்கலாம், ஒரு முடிவாக இருக்கலாம், இல்லை ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போது தமிழ் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் இன்று உலகளவில் பல துறைகளில் அரிய பெரிய சாதனைகளை புரிந்தார்கள் என்று அதை முடிக்காமல் புரிந்து வருவதால் தமிழுக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றது என்ற விளைவை கொண்டு முடிகிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இவை மூன்றுமே ஒரே வாக்கியத்தில் இருப்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். புரிகின்றதா மாணவர்களே? சரி, மேலும் இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். சரி, இப்போ இன்பத் துன்பம் கலந்து இருப்பதே மனித வாழ்க்கை என்பதால் தோல்வியும் துன்பங்களையும் கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். சரிங்களா? இங்கே இன்பத் துன்பம் கலந்திருப்பதே மனித வாழ்க்கை என்று கூறும் பொழுதே இங்கே பயன்படுத்த அந்த இணைமொழி சரியாக நாம் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் பிறகு அதனுடைய விளைவும் இங்கே இருக்கிறது. அதனால் என்ன பார்க்கும் என்றால் தோல்வியும் துன்பங்களையும் கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற விளைவை நாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் இந்த இணைமொழியின் பொருள்பட பயன்பாட்டினை வெளி காண முடியும். ஏ, மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். சரி, அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு இடைவெளி விட்டு தள்ளி இருந்தால் கோவிட் பெருந்தொட்டிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். இந்த வாக்கியத்தில் அக்கம் பக்கம் என்ன, சுற்றுப்புறம் நம்ம தள்ளி இருக்கணும்னு தானே இப்போ நம்ம எல்லாரும் அதை நம்ம கடைபிடித்துட்டு வரோம் இல்லையா? ஏன், அதன் விளைவு என்ன? கோவிட் பெருந்தொட்டிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம், அது அந்த விளைவு. சரிங்களா? சரி, மாணவர்கள்ட்ட நம்ம கேட்போம் டீச்சர். இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வாக்கியம் இணைமொழியை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கும் போது மூன்று விஷயங்களை கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு. அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு திருப்பி ஒரு முறை எந்த மாணவர்னால சொல்ல முடியும்? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்க நிலிஷா. சொல்லுங்க நிலிஷா. முத அந்த வாக்கியத்தில் ஒரு சூழல் இருக்க வேண்டும். ஓகே, அப்புறம் இணைமொழி இருக்க வேண்டும். ஓகே, இறுதியாக அதன் விளைவு தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே, சரியான பதிலா? சரியான பதில். இவை மூன்றுமே ஒரே 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 வாக்கியத்தில் இருக்க வேண்டும். ஒரே வாக்கியத்தில் இருக்க வேண்டும். அதான் நான் நல்ல ஸ்டூடண்டா இருக்கேன். ஆமா,
சரியா? சரி மாணவர்கள், இதுவரையில் கேட்ட வரையில் இப்பொழுது நீங்கள் ஒரு வாக்கியம் எனக்கு அமைக்க வேண்டும். மேற்கொண்டு நம்ம செல்வதற்கு முன் உங்களுடைய புரிந்துணர்வை ஆசிரியர் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஒரு வாக்கியம் நீங்க சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? மகேன் சொல்லுங்க. சொல்லுங்க. பெண்கள் தனியாக வெளியே செல்லும் போது, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க விலங்குல. பாருங்க, பெண்கள் தனியாக வெளியே செல்லும் போது அக்கம் நடப்பதை கவனத்தில் கொண்டால் ஆபத்துகளை தவிர்க்கலாம். சரி, இதுல வந்து மூன்று விஷயங்கள் வந்துட்டு இருக்கணும்னு ஆசிரியர் சொன்னாங்க இல்லையா? நீங்களே உங்க வாக்கியத்தை பிரிச்சு சொல்லுங்க. எது எது வந்துட்டு, எது சூழல், எது விளைவு, எது இணைமொழி? பெண்கள் தனியாக வெளியே செல்லும் போது வந்து சூழல், ஓகே, அக்கம் பக்கம் வந்து இணைமொழி, ஓகே, கவனத்தில் கொண்டால் ஆபத்துக்களை தவிர்க்கலாம் வந்து விளைவு. சரியான பதிலா? சரியான பதில். கெட்டிக்காரர், அவருக்கு பாராட்டு கொடுத்துருவோம் நம்ம. அவருக்காக சிறப்பான பதிலை சொல்லியிருக்கீங்க. நன்றாக அந்த விளக்கத்தை அவர் உள்வாங்கி இருக்கிறார். அதனால தான் அவர் அவ்வளோ சிறப்பான ஒரு வாக்கியத்தை இங்கே கூற முடிந்தது. சரி, தொடர்ந்து அடுத்த வாக்கியத்தையும் சில வாக்கியத்தை பார்ப்போம் மாணவர்களே. சரி, கால நேரம் வரட்டும் என காத்திராமல் வாய்ப்புகளை நாமே தேடி போனால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இப்போ இந்த கால நேரம், சரியான நேரம் வரட்டும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதை எப்பொழுதுமே தள்ளி போட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, அதை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விளைவு என்ன விளைவு அப்படின்னாம, அந்த கால நேரத்தோடு எந்த வாய்ப்புகளையுமே தேடி போனால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற விளைவை கொண்டு இந்த வாக்கியம் அமைகிறது. ஸோ இது வந்து சரியான ஒரு சூழலில் பயன்படுத்த வாக்கியம். சரிங்களா? சரி, அடுத்தது. சரி, ஆசிரியர் கொடுத்த பாடங்களை செய்து முடிக்காமல் தொடர்ந்து பல சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டே இருந்ததால் அமுதனால் அப்பாடத்தில் சிறந்த தேர்ச்சி பெற இயலவில்லை. சரிங்களா? இதுலேயும் பாருங்க, ஆசிரியர் கொடுத்த பாடங்களை செய்து முடிக்காமல் தொடர்ந்து பல சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டே இருந்தான் அமுதன் அப்படின்னு முடிக்கிறோம். சரி, அந்த வாக்கியம் விளைவில்லை. ஏன்னா அங்கே விளைவு இல்லை. அதனால் என்ன ஏற்பட்டது? அமுதனால் அப்பாடத்தில் சிறந்த தேர்ச்சி பெற இயலவில்லை என்று கொண்டு முடிக்கும் பொழுதுதான் அந்த இணைமொழியின் பயன்பாடு தெளிவாக இருக்கும். சரியா மாணவர்களே? சரி, இதுவரையில் நீங்கள் இணைமொழி அறிந்து கொண்டீர்கள், இணைமொழியின் பொருளை தெரிந்து கொண்டீர்கள், அடுத்தது இணைமொழியை சரியான வாக்கியத்தில் எப்படி அமைப்பது என்றும் அறிந்து கொண்டதோடு அல்லாமல் அந்த இணைமொழியை இந்த மூன்று கூறுகளை கொண்டு எப்படி வாக்கியம் அமைப்பது என்று தெரிந்து கொண்டீர்கள். சரியா? இந்த அடிப்படையில் தான் நாம் வாக்கியங்களை பயன்படுத்த வேண்டும், அதே சமயம் கட்டுரைகளிலும் பயன்படுத்த வேண்டும். சரி, அடுத்த நடவடிக்கை, ஆசிரியர் வந்து சூழல்கள் கொடுக்க போகின்றேன். இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த இணைமொழி தொடர்பான சூழல்களை கொடுக்கின்றேன். இந்த சூழலுக்குள் இணைமொழி இருக்காது. நீங்கள் தான் அந்த இணைமொழியை கண்டுபிடித்து ஏன் இந்த இணைமொழி அங்கே வந்த காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே, சரியா? தயாரா மாணவர்களே? சரி, ஓகே. முதல் நிவேந்திரன் வாசிங்க பார்க்கலாம். நிவேந்திரன் இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்காரு. நிவேந்திரன் உங்களுக்கு தெரியுதா? பார்க்க முடிகின்றதா நிவேந்திரன்? அந்த அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு படிக்க முடியுதா? ஓகே, படிங்க. இல்லை, படிக்க முடியல. இப்போ தெரியும் உங்களுக்கு, படிங்க. தெரியுதா? என்ன பண்றீங்க? தெளிவா தெரியவே மாட்டேங்குது. தெளிவா தெரியவில்லை. சரி, யாருக்கு தெரிகிறது தெளிவாக? நான் வாசிக்கிறேன். தெரியுதா? ஓகே, வாசிங்க. வாசிங்க. தாய்மொழியான தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் அறிவியல் துறையில் பல உலக சாதனையை படைத்து தமிழ் மொழியில் கல்வி கற்றவர்களும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தியுள்ளார். ஓகே, இந்த சூழலுக்கு சரியான இணைமொழி சொல்லுங்க பார்க்கலாம். அரிய பெரிய. அரிய பெரிய. எதனால் அரிய பெரிய என்ற இனம் வந்து அந்த சூழலில் பல உலக சாதனைகளே இருந்தது. பாருங்க, இந்த சூழலில் சில குறிப்பு சொற்களை பார்த்தே நாம் சரியான இணைமொழியை இங்கே கூற முடியும். சரியா? அரிய பெரிய என்ன என்பதை நாம் இதற்கு முன்பே நம்ம அதன் பொருளை தெரிந்து கொண்டோம். என்ன என்றால் பல சாதனைகள், வியக்கத்தக்க சாதனைகள். ஸோ இங்கே வந்து இந்த வார்த்தை, இந்த குறிப்பு சொல் இங்கே வருவதால் அவர் சரியான இணைமொழியை கண்டுபிடித்து விட்டார். சரி, கெட்டிக்கார மாணவி. ஓகே, அடுத்த ஒன்று சூழல். இது ஒருவர் வாசிக்க முடியுமா? யாருக்கு தெரிகிறது? எனக்கு தெரியும். மகேன் வாசிங்க.
தெரியுதா போ? ஓகே வாசிங்க. ஏபிஜே அப்துல் கலாம் சிறு வயதில் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் அல்லர் என்பதால் அவர் வாழ்க்கையில் எதிர்கொண்ட மகிழ்ச்சியும் துக்கமும் அவரை மென்மேலும் பல சவால்களை கடந்து செல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்தது. சரி, இந்த சூழலுக்கு சரியான இணைமொழி என்ன மகே? இன்ப துன்பம். இன்ப துன்பம், இதற்கான காரணம் விளக்குங்க பார்க்கலாம். அங்க வந்து மகிழ்ச்சியும் துக்கமும் இருக்கு. மகிழ்ச்சியும் துக்கமும் என்ற குறிப்பு சொல் இங்கே நமக்கு உதவி செய்கிறது. அதனால் அதை பார்த்து அவர் சரியான விடையை இங்கே இந்த சூழலுக்கு இது பொருந்தி வருவதை அவர் விளக்குகிறார். மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்த சூழலை பார்ப்போமே. அடுத்த சூழல் யார் படிக்கிறீங்க? கனிமொழி வாசிங்க. அப்துல் கலாம் தனது பள்ளி பருவத்தில் சராசரி மதிப்பெண்களை பெற்றவராக இருந்தார். இருப்பினும் கல்வி கற்பதில் அதிக ஆர்வத்தை காட்டினார். அவர் தேவையற்ற காரணங்களை கூறிடாமல் கல்வி அக்கறையுடன் கற்றதால் முதுகலை பட்ட படிப்பை முடித்தார். சரி, இந்த சூழலுக்கு சரியான இணைமொழி சாக்கு போக்கு. சாக்கு போக்கு, ஏன் என்ன காரணம்? தேவையற்ற காரணங்கள். தேவையற்ற காரணங்களை குறிப்பிடுவதுதான் சாக்கு போக்கு. சரிங்களா? சரி, நன்றி. தொடர்ந்து அடுத்த நடவடிக்கை யார் படிக்கிறீங்க? இந்த சூழல் யார் படிக்க போகுதுங்க? நிபேந்திரன். இவர் இயற்பியலில் படித்து பட்டம் பெற்றவராய் இருப்பினும் விண்வெளி அறிவியல் துறையில் படித்து பின் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார். ஆதலால் தக்க சமயத்தில் அத்துறையில் படித்து விண்வெளி ஆய்வில் பணிபுரிந்தார். சரியான இணைமொழி நிவேந்திரன். என்ன இணைமொழி பயன்படுத்துறாங்க இங்க? சரி, மற்றவர்கள்? தக்க சமயம். தக்க சமயத்தில். தக்க சமயத்தில் இணைமொழி கால நேரம். பொருள் அங்கே இருக்கு இல்லையா? அவர் அந்த பொருளை பார்த்து கூறுகிறார் தக்க சமயத்தில். சரி, அந்த பொருள் அந்த விளக்க சொல் அங்கே இருப்பதா? கால நேரம் என்பதுதான் சரியான இணைமொழிய. சரி, அடுத்ததாக. சரி, இது யார் வாசிக்க போகிறது? ஓகே, நிலிஷா வாசிங்க. நிஷாலினி. நிஷாலினி வாசிங்க. சட்டுன வாசிங்க. உலகம் வெப்பமாகின்ற விழிப்புணர்வை மக்கள் மனதில் ஏற்படுத்த எண்ணினார். அதன் தட்ப வெப்ப நிலையை பாதுகாக்கவும் அப்துல் கலாம் 100 கோடி மரங்களை வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்த முற்பட்டார். இத்திட்டத்தில் மக்கள் தங்களை சுற்றியுள்ள நிலங்களில் மரங்களை நடுவதில் ஆர்வம் காட்டி வந்தனர். சரியான இணைமொழி இச்சூழலுக்கு அக்கம் பக்கம். அக்கம் பக்கம், சரி. அக்கம் பக்கம் என்ன காரணம் இந்த சுற்றியுள்ள நிலங்களில்? சுற்றியுள்ள நிலங்களில். சரி மாணவர்களே, இதுவரையில் நாம சரி மாணவர்கள் அனைவரும் கொடுத்த பதில் இருந்து ஆசிரியருக்கு என்ன தெரியுதுன்னா தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் பெற்றிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டே. சரி சரி டீச்சர், கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பயன்படுத்துறது, சூழல் எப்படி வந்துட்டு புரிந்து கொள்வது அப்படின்ட்டுன்னு. இந்த நேரத்தில் நிறையா படிச்சுட்டாங்க, அவங்களுக்கும் குட்டி பிரேக் தேவைப்படுது, ஆசிரியர் உங்களுக்கும் குட்டி பிரேக் தேவைப்படுது. அதனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். KPM. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக இன்னைக்கு வந்துட்டு நம்ம இணை மொழியை தான் வந்து தெல்ல தெளிவாக அப்படி கரைச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போதைக்கு வந்து வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம், இணைமொழிகளோட பொருள்கள் எப்படி விளங்கிக் கொள்றது அப்படின்ட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக நம்முடைய விஜயலட்சுமி டீச்சர் நம்முடன் பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து மாணவர்களுக்கு வந்து நாங்கள் சில பல டெஸ்ட்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம டீச்சர்கிட்ட மொதல் போயிடலாம். சொல்லுங்கள் டீச்சர், அடுத்து என்ன காத்துட்ருக்கு? சரி, இதுவரையில் நாம் வந்து இணைமொழியை பயன்பாட்டு பொருள்பட பயன்படுத்துவது எப்படி என்று அறிந்து கொண்டோம் இல்லையா? மீண்டும் இந்த இணைமொழியை நாம் ஒரு
மீண்டும் ஒரு முறை கற்ற இணை மொழிகளை நாம நினைவுபடுத்தி பார்ப்போம். சரிங்களா? சரி. சரி, அக்கம் பக்கம் என்றால் அதன் பொருள் என்ன? சுற்றுமுற்றும். வேற என்ன சொல்லலாம்? சுற்றுமுற்றும் தானா? வேற அருகருகே உள்ள இடங்கள். அருகருகே உள்ள இடங்கள். சரி, அருகருகே உள்ள இடங்கள், குறிப்பிட்ட இடத்தை சுற்றியுள்ள பகுதி, சுற்றுமுற்றும். சரிங்களா? சரி, இந்த இணைமொழிக்கு யாராவது ஒரு ஆள் ஒரு வாக்கியம் சொல்லுங்க பார்ப்போம். மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், இந்த இணைமொழிக்கு ஒரு வாக்கியம் சொல்லும்போது மூன்று முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். முயற்சி செய்யுங்கள் மாணவர்களே. செய்யுங்க, சொல்லுங்க மகேன். நாம் சாலையை கடக்கும் போது அக்கம் பக்கம் பார்த்து கடந்தால் விபத்துக்களை தவிர்க்கலாம். சரி, நாம் சாலையை கடக்கும் பொழுது அக்கம் பக்கம் பார்த்து கடந்தால் விபத்துக்களை தவிர்க்கலாம். சரி, மகேன் கூறிய இந்த அக்கம் பக்கம் என்ற பொருள் என்ன? அருகருகே சுற்றுமுற்றும். ஒரு சாலையை கடக்கும் போது நாம சுற்றுமுற்றும் பார்ப்போமா, அல்லது வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து சாலையை கடப்போமா? உங்களுடைய வாக்கிய அமைப்பு சரி, ஆனால் அங்கு பயன்படுத்திய இணை மொழி தான் தவறு. பார்த்தீங்களா? அப்போ புரிந்து கொண்டீர்களா மாணவர்களே? சரி சரி, அடுத்தது அரிய பெரிய என்றால் என்ன? அபூர்வமான அல்லது அரியதும் பெரியதும். சரி, இதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க நெலிஷா. வாழ்க்கையில் திருக்குறளில் கூறப்பட்ட அரிய பெரிய கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் நம் வாழ்வில் வாழ்க்கையில் நல்ல நல்ல மனிதராய் இருப்போம். சரி, இந்த வாக்கியத்தை பார்ப்போமே. திருக்குறள் என்பது ஒரு அரிய பெரிய கருத்துக்கள் கொண்ட ஒரு நூல். சரியா, அவர் சொல்லிவிட்டார். பிறகு அந்த இணைமொழியும் அங்கு வந்திருக்கிறது, சூழலும் இருக்கிறது. விளைவு என்ன சொன்னாங்க அவங்க? நல்ல மனிதராய் வாழலாம் என்ற விளைவு அங்கு வந்திருக்கிறது. சரி, சரியான வாக்கியமா? சரி, அடுத்தது இன்ப துன்பம் பொருள் என்ன? மகிழ்வும் துயரமும். ஓகே, மகிழ்ச்சியும் துயரமும் அல்லது சுக துக்கம். இதற்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்களேன் மாணவர்களே. சொல்லுங்க டாச்சாயினி, பொருள் சொன்னீங்க இல்லையா, வாக்கியம் சொல்லுங்க. ஒரு வாக்கியம் சொல்லுங்க. இது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையில இயல்பா நடக்கிற விஷயங்கள். ஆமா, யாருனால வாக்கியம் சொல்ல முடியும்? யாராவது சொல்றீங்களா? பயங்கரமா யோசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வாக்கியம் தோணுது அதை சொல்லுங்க, நம்ம அதை செம்மைப்படுத்திடுவோம். தயங்க வேண்டாம். தெரியல டீச்சர், நீங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க. சரி, இன்ப துன்பம். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவரும் எதிர்நோக்கின்ற இன்ப துன்பத்தை நாம் மன தைரியத்தோடு நோக்கினோம் என்றால் நாம் பல சவால்களை வென்று வாழலாம் இல்லையா? சரி, அடுத்தது கால நேரம். இதனுடைய பொருள் என்ன? தக்க சமயத்தில். இதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்க மாணவர்களே. உணவு சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, கால நேரத்தோடு முறையான உணவை சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வாக்கியத்தில் சூழலும் இருக்கிறது, இணைமொழியும் இருக்கிறது, விளைவும் இருக்கிறது. சரியா? நிவேந்திரன் கால நேரம் ஏதோ ஒரு வாக்கியம் நீங்க சொல்வதாக கூறியிருந்தீர்கள். அவருக்கு விளங்கவில்லை. சரி, பரவாயில்ல. அடுத்தது இறுதியாக சாக்கு போக்கு. பொருள் என்ன?
சாக்கு போக்கு, பொய்யான காரணம், பொய்யான காரணம். சரி, இதற்கு ஒரு வாக்கியம் ரொம்ப நிச்சயமா எல்லாராலையும் செய்ய முடியும் இல்லையா? சொல்லுங்க ஒரு வாக்கியம் பார்ப்போம். தகுந்த நேரத்தில் அனுப்பியதால் ஆசிரியரிடம் பாராட்டு வாங்கினான். நன்று, நன்று, சிறப்பு. அந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சாக்கு போக்கு அவர் கூறாமல் பாடங்களை தட்டி கழிக்காமல் பாடங்களை முறையாக செய்ததால் அவரை பாராட்டு பெற்றார் என்ற விளைவை கொண்டு அவங்க முடிச்சிருக்காங்க வாக்கியம். சிறப்பு அப்படின்னே அவங்க நகுலனை கெட்டவனா காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோம், ஆனா ஹீரோவா மாத்திட்டாங்க, நல்லவங்களா காட்டிட்டிருக்காங்க. சரி, ரொம்ப சிறப்பு. சரி மாணவர்களே, இதுவரையில் நாம இன்று கற்ற அனைத்து இணைமொழிகளையும் நம்ம கட்டுரைகளிலும் பயன்படுத்தலாம் சரியா? அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த கட்டுரை படிப்பவரையும் கவர்கிறது, மேலும் சிறப்பான ஒரு படைப்பை நாம் கொடுக்க முடிகின்றது சரியா? சற்று முன் இந்த கட்டுரை பாருங்க, இது முதல்ல நம்ம பார்த்தது தான். இந்த கட்டுரையில பார்க்கும் பொழுது எப்படி இணைமொழிகளை கட்டுரையை கொண்டு இணைத்தோம் என்பதை இங்க காட்டுகிறது சரியா? சரி, தாய்மொழியான தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் அறிவியல் துறையில் அரிய பெரிய சாதனையை படைத்து தமிழ் மொழியில் கல்வி கற்றவர்களும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தியுள்ளார். ஏபிஜே அப்துல் கலாம் சிறு வயதில் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் அல்லர் என்பதால் அவர் வாழ்க்கையில் எதிர்கொண்ட இன்பத் துன்பம் அவரை மேன்மேலும் பல சவால்களை கடந்து செல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்தது. அப்துல் கலாம் தனது பள்ளி பருவத்தில் சராசரி மதிப்பெண்களை பெற்றவராக இருந்தார். இருப்பினும் கல்வி கற்பதில் அதிக ஆர்வத்தை காட்டினார். அவர் சாக்கு போக்கு கூறாமல் கல்வியை அக்கறையுடன் கற்றதால் முதுகலை பட்ட படிப்பை முடித்தார். இவர் இயற்பியலில் படித்து பட்டம் பெற்றவராய் இருப்பினும் விண்வெளி அறிவியல் துறையில் படித்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார். ஆதலால் கால நேரத்தோடு அத்துறையை படித்து விண்வெளி ஆய்வில் பணிபுரிந்தார். உலகம் வெப்பமயமாகின்ற விழிப்புணர்வை மக்கள் மனதில் ஏற்படுத்த எண்ணினார். அதன் தட்பவெப்ப நிலையை பாதுகாக்கவும் அப்துல் கலாம் 100 கோடி மரங்களை வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்த முற்பட்டார். இத்திட்டத்தில் மக்கள் தங்கள் அக்கம் பக்கம் நிலங்களில் மரங்களை நடுவதில் ஆர்வம் காட்டி வந்தனர் சரியா மாணவர்களே? இப்படிதான் இணைமொழியை கொண்டு வாக்கியங்களில் அமைக்கும் பொழுதும் சரி, கட்டுரைகளில் நாம் சேர்க்கும் பொழுதும் சரி, படிப்பதற்கும் கேட்பவர்களுக்கும் அது மிகவும் கவரக்கூடியதாக அமையும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தோடு நாம் நிறைவு பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. இல்லைங்க, அதுக்குள்ளே நன்றி சொல்லிட்டீங்க டீச்சர். சுருக்கமாக இன்றைய பாடம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு மாணவர்களுக்கு அப்படி ஷார்ட்டாக என்ன சொல்லுவீங்க நீங்கள் இன்றைய பாடத்தை? சரி, இணை மொழிகள் வந்து மொழிகளை இனிமையாக்கக்கூடிய ஒன்று. அந்த இணை மொழிகளை நீங்கள் மிகவும் பொருள் தெளிவுடன் அதை கற்றுக்கொண்டு வாக்கியங்களிலும் சரி உங்கள் படைப்புகளிலும் சரி சிறப்பாக பயன்படுத்த தவறிவிடக்கூடாது சரிங்களா? அப்பொழுது தான் உங்களுடைய படைப்புகள் சிறப்பாக அமையும், பிறரையும் கவரக்கூடியதாக அமையும். ஸோ இணை மொழியின் சுவை வந்து மிகவும் இனிமையானது. அதை நாம் பல கருத்துக்கள், ஒரு கருத்தை சொல்வதற்கு பல சொற்களை அங்கு பயன்படுத்துவதற்கு பதில் இணை மொழிகளை கொண்டு சேர்க்கும் பொழுது அந்த கருத்து மேலும் தெளிவாக பொருள்பட அங்கு நமக்கு புரிய வைக்கும் சரிங்களா? சரி டீச்சர், கண்டிப்பாக இன்றைக்கி தெளிவாக இணைமொழி எப்படி பயன்படுத்துறது, எப்படி கட்டுரையிலையோ சரி வாக்கியத்திலையோ எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் டீச்சர். சரி, நன்றி, வணக்கம். ஆக மாணவர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நம்ம கற்றுக்கிட்டோம். குறிப்பாக இணைமொழியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு நம்முடைய விஜயலட்சுமி டீச்சர் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு நம்முடன் பகிர்ந்து கொண்டாங்க. மாணவர்கள் எல்லாத்தையும் கற்று முடிச்சிட்டிங்களா? தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பா தெல்ல தெளிவா வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் வேற ஒரு பாடத்தோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என் பேர் குணசேகரன். தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி. இடைநிலை பள்ளியில பிள்ளைங்க தமிழ் மொழி படிக்கிறாங்க. தமிழ் மொழியில் நல்லா புலமை பெற வேண்டும் என்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து படிப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி, வணக்கம். தமிழ் என்பதற்கு அழகு இனிமை என்ற பொருளும் உண்டு. அழகுக்கு அழகு சேர்ப்பது மொழி அணுகல். மொழி அணுகிறே ஒன்றுதான் இணைமொழி.
இணைமொழியை மாணவர்கள் நன்கு கற்று தெரிந்திருக்க வேண்டும். கட்டுரை எழுதுவதில் மாணவர்கள் இணைமொழிகளை பயன்படுத்தினால் அக்கட்டுரை சிறப்பாக அமையும். கருத்துக்களோடு இம்மாதிரியான மொழியணிகளை பயன்படுத்தினால் கட்டுரை சிறப்பாக அமையும். தொடர்ந்து உரை, உரையாடல் போன்றவற்றிலும் மாணவர்கள் இம்மாதிரியான மொழியணிகளை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவை ஈர்க்கும் வகையில் இருக்கும். மாணவர்கள் பிறருடன் உரையாடும் பொழுது இம்மாதிரியான இணைமொழிகளை பயன்படுத்தினால் அந்த பேச்சில் இனிமை அதிகரிக்கும். DidikTV KPM.